शङ्करनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि अस्मद्गुरुपरम्पराये नमः। இப்போ போன ஸ்லோகத்துல ரெண்டு பேருக்கும் ஜெகத் வியாபாரம்ன்றது வருமா வராதா அப்படின்லாம் கேட்டு, பொதுவா வராது. அவனுக்கு ஜெகத் வியாபாரம் போகம் எல்லாம் அவனுக்கு உண்டு எம்பெருமானுக்கு. ஆனால் முக்தாத்மாவுக்கு போகத்துல உண்டி உண்டு அப்படின்னு சொல்லி முடித்தார். பொதுவா சொல்லிட்டார் இந்த அதிகரணத்தினுடைய சுரூபம் என்ன அப்படின்னா, போக சாமியத்தை சாதிக்கிறதுல தான் இந்த அதிகரணத்துக்கு நோக்கு அப்படின்னு சாஜிட்டார். இப்போ சாயுஜ்யம் அப்படின்னு ஒரு பதம் இருக்கு. இந்த சாயுஜ்யம்னா என்ன அர்த்தம்? இந்த சாயுஜ்ய சப்தத்தை கொண்டு பார்த்தாக்கா போகசாமியம் உண்டி வருமா அல்லது பரமசாமியமே வருமா அப்படின்ட்டு சந்தேகம் வந்துடும். சாயுஜ்யம் அப்படின்னு சொன்னோம், ஒரு பதம் இருக்கு. அந்த பதத்துக்கு என்ன அர்த்தம்? பொதுவா ச ச அப்படின்னு வந்ததுன்னு பாருங்க, சகுடும்பராய் அப்படின்னு எழுதுறோம். சகுடும்பராய் எழுந்தருள வேணும். இந்த சகுடும்பராய் ச அப்படின்னா சஹ அப்படின்னு அர்த்தம், குடும்பத்தோடு கூட எழுந்தருளணும் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு இந்த ச அகங்கிறது ஸ்தானத்துல ச அப்படிங்கிறது வருது, இதுக்கு ஆதேசம்னு சொல்ற. அப்போ சக யோக அப்படின்னு அர்த்தம். சாயுஜ்யம் அப்படின்னாக்கா சேர்ந்து அவனோட சேர்றது அப்படின்னு அர்த்தம், எம்பெருமானோட சேர்றது அப்படின்னு அர்த்தம். எம்பெருமானோட சேர்ந்து அனுபவிக்கிறது அப்படின்ற அர்த்தத்துல நாம சொல்லிட்டு போறோம். பெருமாளுடைய சுரூபத்தை அவனும் அனுபவிக்கிறான், பெருமாளுடைய திருக்கல்யாண குணங்களை அவனே பகவானே அனுபவிக்கிறான், அவனோட சேர்ந்துட்டு நாமும் அவன் சுரூபத்தை அனுபவிப்போம், அவனுடைய கல்யாண குணங்களையும் நாம் அனுபவிக்கிறோம். இது சாயுஜ்யம் அப்படின்னு பேர். இத வந்து ஸ்ரீமத் ரகசியத்ரயசாரத்துல தேசிகன் வந்து ரொம்ப என்ன, தேசிகன் சாதிக்காததே கிடையாது, எம்பெருமானார் என்னென்ன சாதிச்சாரோ அது அத்தனையும் சுவாமி தேசிகன் வந்து எல்லாத்தையும் நல்ல விவரமா விசாரம் பண்ணி சொல்லிட்டு போயிட்டார். அதுல வந்து பரிபூர்ண பிரம்மானுபவ அதிகாரம் இருக்கு. அந்த அதிகாரத்துல சொல்லச்ச ஒரு ஸ்லோகம் உதாரிக்கிறார் தேசிகன். ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம், லோகேஷு விஷ்ணோர் நிவசந்தி கேசித் சமீபமிருச்சந்தி ச கேசிதன்யே அன்யே து ரூபம் சதிருஷம் பஜந்தே சாயுஜ்யமன்யே சது மோக்ஷ உக்தஹ அப்படின்னு ஸ்லோகம் ஒண்ணு இருக்கு. சில பேர் பரமாத்மாவினுடைய விஷ்ணுவனுடைய லோகத்துல வசிக்கிறா, இதுக்கு பேர் சாலோக்கியம்னு பேர், அவனுடைய லோகத்துல சேர்ந்து வசிக்கிறதுனால. சில பேர் எம்பெருமானுக்கு சமீபத்துல வசிக்கிறா, அதனால சாமீபியம்னு பேரு. இன்னும் சில பேர் எம்பெருமானுடைய சரூபம், அவனுக்கு சமமான ரூபத்தை அடையிறா வாழ்ந்தோம், அதனால அதுக்கு சாரூபியம் அப்படின்னு பேரு. ஆனால் எம்பெருமானுக்கு சமமான போகத்தை அனுபவிக்கிறா பாருங்க, அதுக்கு சாயுஜ்யம்னு பேரு, அதுதான் மோக்ஷம். அதனால லோகேஷு விஷ்ணோகோ நிவசந்தி கேச்சித்து சமீபம் ரிச்சந்தி ரிச்சந்தின்னு அடையிறாரு கேச்சி தன்யே அந்நேது ரூபம் சதிருசம் பஜந்தே, பகவானுக்கு சமமான ரூபத்தை அடையிறா சில பேர். அந்நே சாயுஜ்யம் சது மோக்ஷ உக்த, அதுதான் மோக்ஷம். சாயுஜ்ய பிராப்தின்னு இருக்குதே அதுதான் மோக்ஷம் அப்படின்னு சொல்ற. இத சுவாமி வந்து இங்கேயே முதல் அதிகரணம் சம்பத்யாவிர்பாவ சேனசப்தா அப்படின்னுட்டு ஸ்லோ இது சூத்திரம், அந்த சம்பத்யாவிர்பாவ அதிகரணம் முதல் அதிகரணம் இந்த பாதத்துல நாலாம் அத்தியாயம் 4 பாதத்துல
இதுதான் இங்க சாதிச்சிருக்கிறது. அதனாலதான் இன்னும் சில ரிஷிகள் எல்லாம் சொல்றாங்க, ஜிதந்தே ஸ்லோகத்துல சொல்லச்சு, மோக்ஷம் சாலோக்கிய சாரூபியம் பிரார்த்தையே ந கதாச்சன இச்சாமியம் மகாபாகோ சாயுஜ்யம் தவ சுவிரத. நான் வந்து சாலோக்கிய சாரூபிய ரூபமா இருக்கக்கூடிய மோட்சத்தை நான் விரும்பல. நான் என்ன ஆசைப்படுறேன் தெரியுமோ, சாயுஜ்யத்தை தான் நான் ஆசைப்படுறேன். அப்பயும் ஜிதந்திர ஸ்லோகத்துல வருது. அதனால இங்க வந்து சாயுஜ்யம்ங்கிறது தான் மோக்ஷம். சாயுஜ்யம்னா என்ன அர்த்தம், சயுக் அதனுடைய தர்மம்னு அர்த்தம். சயுக்னா சேர்ந்து இருக்கு, அதாவது ஒரு போக்கியமான வஸ்து இருக்கு, அந்த போக்கியமான வஸ்து வஸ்துவில ரெண்டு பேர் சேர்ந்து அனுபவிக்கிறது, ரெண்டு பேர் சேர்ந்து அனுபவிக்கிறது இதுக்கு போக்ய சாமியம்னு பேர். இதுதான் சாயுஜ்யம். அதாவது பிரம்மம் முக்தாத்மா இவன் ரெண்டு பேரும் சேர்ந்து போக்யமான திருக்கல்யாண குணங்களை அனுபவிக்கிறார். அதனால இதுக்கு பேர் சாயுஜ்யம்னு பேர். இது வந்து பேதம் கிடையாது. நம்ம இலையில பிரதானம் போட்டு சாட்டின்னு இருக்கோம், அப்போ பக்ஷங்கள்லாம் சமர்ப்பிக்கிறா பரிமாறுறா, அந்த சமயத்துல எல்லாருக்கும் ஒரே மாதிரிதான் பக்ஷங்களை சமர்ப்பிக்கிறா, எல்லாம் திருப்தியா சாப்பிடுறோம். அதுல இந்த போக்கியமான வஸ்து இருக்குதே, எது சாப்பிடுறோமோ எது அனுபவிக்கிறோமோ அது, அதுல பேதமே கிடையாது. பாருங்க, எல்லாருக்கும் ஒரு லட்டுனா ஒரு லட்டு தான், எல்லாரும் ரெண்டு ரெட்டுனா ரெண்டு ரெட்டு தான். இத மாதிரி சாதிக்கிறதுனால போக்தவியமான அனுபவிக்க வேண்டிய விஷயத்துல பேதம் கிடையாது, அது போக்ய சாமியம்னு பேரு. அதுதான் சாயுஜ்யம் அப்படின்னு சொல்றது. அதுல சாஷ்டிதான்னு ஒண்ணு இருக்கு, சாஷ்டித்வம்னு. சாஷ்டித்வம் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னாக்க, போகத்தில் போகத்துல வந்து தாரதமியம் இல்லாம இருக்கிறது, போக்யம் இருக்குதே, போக்யம்ன்றது நம்ம அனுபவிக்கிறது, போகம்ன்றது அனுபவம், அனுபவத்துல தாரதமியம் கூடாது, அதுலயும் சாமியம் இருக்கணும், போக சாமியம். முதல்ல சொன்னது சாயுஜ்யம் போக்ய சாமியம், இப்ப சொல்லப்படுறது போக சாமியம். அதாவது என்னன்னு வச்சுக்கோங்க, லட்டு சாதிச்சா அதை சாப்பிடுறான் ஒருத்தன், ஒருத்தனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு லட்டு, எல்லாருக்கும் ஒரு லட்டு தான், ஒருத்தன் ஆனந்தமா சாப்பிடுறான், இன்னொருத்தன் லட்டு கண்டாலே பிடிக்காது அவனுக்கு, ஆனா இலையில போட்டுட்டா, அதை வசு வீணாக்க கூடாது, அதனால அவன் சாப்பிடுறான். இப்போ போகத்துல வந்து சாமியம் இல்லை, அங்க ஒருத்தனுக்கு அது பிடிச்சிருக்கு லட்டு பிடிச்சிருக்கு, இன்னொருத்தனுக்கு ஜாங்கிரி பிடிச்சிருக்கு அப்படின்னாக்கா, இப்ப பாருங்க போக்யத்துல முதல்ல சொன்னது சாயுஜ்யம், எல்லாருக்கும் ஒரே மாதிரி பக்ஷணம் போட்டுனா அதுல இவனுக்கு லட்டு அவ்வளோ ருசிக்காது, அதனால அவன் என்ன பண்றான், ஏ தலையெழுத்துன்னு ஒருத்தன் சாப்பிட்டான், இன்னொருத்தன் அனுபவிச்சு சாப்பிடுறான், போகத்துல ரெண்டு பேருக்கும் வேறுபாடு வந்துடும். ஆனால் மோட்ச திசையில போயிட்டாக்க பரமாத்மாவுக்கும் ஜீவாத்மாவுக்கும் இந்த தாரதமியம் வராது, போக்ய தாரதமியமும் இல்லை, போக தாரதமியமும் இல்லை, அனுபவத்திலையும் தாரதமியம் கிடையாது. ஒத்தனுக்கு அதிகமான அனுபவம், ஒத்தனுக்கு குறைவான அனுபவம் அப்படின்றது இல்லை. பெருமாள் திருக்கல்யாண குணங்களை பகவான ஆனந்தமா தன்னுடைய குணங்களை அனுபவிச்சுட்டு இருக்கோம், முக்தாத்மாவும் சந்தோஷமா அனுபவிக்கணும். ரெண்டு பேர்ல அந்த குணங்கள்லையும் குறைபாடு கிடையாது. பெருமாள் வந்து சர்வஜன் சத்து சங்கல்பம், அவனுக்கு நிறைய குணம், நிறைய அனுபவிப்பான். முக்தாத்மா அவனும் அவன் வந்து குறைவாதான் அனுபவிப்பான் அப்படின்றது கிடையாது. அதனால போக்ய தாரதமியம் இல்லை, அது சாயுஜ்யம். அப்புறம் போக தாரதமியம் அப்படின்னா அனுபவத்துல பெருமான ஆனந்தமா அனுபவிக்கணும், நிரதிசயமான ஆனந்தம். அந்த மாதிரியே முக்தாத்மாவும் அப்படியே அனுபவிக்கிறோம், அனுபவத்திலேயே வேறுபாடு கிடையாது. இதுதான் சாஷ்டித்வம், சாஷ்டிதா அப்படின்னு சொல்றது. இத சுவாமியே சாதிக்கிறார். சாயுஜ்யம் உபயோரத்ர
भोक्तव्यस्याविशिष्टता साक्षिता तत्र भोगस्य தாரதமியவிஹீனதா அப்படின்னு சாதிக்கிறார். அதனால சாயுஜ்யம் அப்படின்னாக்க போக்ய தாரதமியம் இல்லை அப்படின்னு அர்த்தம். சாஷ்டிதா அப்படின்னாக்க போக தாரதமியம் இல்லை. இது ரெண்டுமே எம்பெருமானுக்கும் முக்தாத்மாவுக்கும் அங்க இருக்கு, முக்தி திசையில அதை மாதிரி இருக்குது. அதனால இந்த இடத்துல சாயுஜ்யம் என்ன, சாஷ்டிதா சாட்சிதா என்ன, இது ரெண்டுமே பெருமானுடைய அனுபவத்துல முக்தாத்மாவுடைய அனுபவத்துல சமமா இருக்கு. இப்படி சொன்னதுனால என்னாச்சு அப்படின்னா, சாயுஜ்யம் அப்படின்ற சப்தத்துக்கு வேதம் தான் அர்த்தம் வந்திருக்கு, அபேதம் அர்த்தம் இல்லை. அபேதம்ன்றது அர்த்தம் இல்லை, அதாவது அத்வைதிகள்லாம் சொல்றாளே அது கிடையாது. ஏன்னா இந்த ச அப்படின்னு இருக்கு பாருங்கோ, சயுக் சக யோக அப்படின்னு சொன்னா சேர்ந்து அப்படின்னு சொன்னாக்கா என்ன அர்த்தம் அப்படின்னா, அவர் வேற இவர் வேற ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து அனுபவிக்கிறார். பித்ரா சக புத்திரஹ கதஹ அப்படின்னு சொன்னோம், அப்பாவோட சேர்ந்து பிள்ளை போயிட்டு இருக்கான். அப்போ அப்பாவோட சேர்ந்து பிள்ளை போறான்னாக்க ரெண்டு பேரும் ஒன்னா ஆயிடுவாள்னா, அப்பா வேற பிள்ளை வேறதான். அது மாதிரிதான் இந்த இடத்துல பெருமாளும் முக்தாத்மாவும் வேற வேற, அவன் இது சந்தோஷமா அனுபவிக்கிறான். இதெல்லாம் இந்த சம்பத்யா விபவ அதிகரணத்திலேயே தேசிகன் வந்து சாதிச்சுட்டார். இது அதையும் நம்ம பார்த்திருக்கோம், குமார வரதேசியன் சாதிச்சதெல்லாம் நாம் அங்க ஏற்கனவே பார்த்திருக்கோம். அதனால வந்து அந்த சாயுஜ்யம்ன்ற சப்தத்துக்கு இது அர்த்தம். பிரிஞ்சி அதாவது பிரிஞ்சுனாக்கா இவன் சுரூபம் வேற அவன் சுரூபம் வேற, ரெண்டு பேரும் ஒரே சுரூபம் கிடையாது. அதனாலதான் உபநிடதம் என்ன சொல்லி கொடுத்து, சோஸ்மதே சர்வான் காமான் சஹ பிரம்மணா விபஸ்திதேதி அப்படின்னு சொல்றது. சோஸ்மிருதே சர்வான் காமான் சஹ பிரம்மணா, சஹன் சஹசப்தம் போட்டிருக்க, அதனால சேர்ந்தே அனுபவிக்கிறான். சேர்ந்தே அனுபவிக்கிறதுனால இது ரெண்டும் சரியா போயிடுத்து. அதனால இதை ஏற்கனவே அது சொல்லியாச்சு. இப்போ இப்ப என்ன இங்க கேக்குற, அதெல்லாம் ஏற்கனவே சொல்லியாச்சு. அதனால ஜீவன் வேற பரமாத்மா வேற அப்படின்னு சிந்திச்சு கொடுத்து, ஆனால் ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்துதான் அனுபவிப்பா, மோட்சத்தை ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்துதான் அனுபவிப்பா அப்படின்றதும் சிந்திச்சு கொடுத்து. இப்படி சொல்லிட்டதுனால என்ன சித்தி என்ன வரப்போறது, இப்போ என்ன கேள்வி வருது அப்படின்னாக்கா, இவன் பூர்வபக்ஷி கேட்கிறான், சாயுஜ்யம் இருக்கே வெறும் அனுபவத்திலேயோ அனுபவிக்கப்படும் வஸ்துவிலேயோ இருந்ததுன்னாக்கா, சாயுஜ்யம் சாஷ்டித்வம் அது இருந்ததுன்னாக்கா, அதனால எப்படி பரமசாமியன்றது கிடைக்கும், சாயுஜ்யம் சொன்னாக்கா அது எப்படி கிடைக்கும், அதுக்கு அது அந்த சேர்ந்து இருக்கிறதுன்றது பகவானுக்கும் இவனுக்கும் நீங்க சாயுஜ்யம் சொல்லணும். போக தாரதமியம் கிடையாது, போக்கிய தாரதமியம் கிடையாதுன்னு இப்ப சொன்னீங்க, நீங்க சாயுஜ்யம்னா போக்கிய தாரதமியம் இல்லை, சாஷ்டித்வம்னா போக தாரதமியம் இல்லை அப்படின்னு தான் சொல்றீங்க. அப்படி சொன்னாக்க அப்போ ஜெகத் சிருஷ்டிலாம் இவனுக்கு கிடையாது, வெறும் போகமாத்த சாமிலிங்காச்சே அது உண்டிதான் அப்படின்னு நீங்க சொன்னாக்க, அப்ப பரமசாமியமே வராதே. ஏன் வராது அப்படின்னாக்க, பகவான் என்ன பண்றான்னா எல்லாத்தையும் சிருஷ்டிக்கிறான், சிருஷ்டிச்ச உடனே தன்னுடைய சிருஷ்டிலாம் இருக்கு அதுல அவன் அனுபவிக்கிறான். அந்த போகம் இருக்கு, அந்த போக்கியம் இருக்கு. லோகத்துல யாருமே ஒரு காரியத்தை பண்ணினோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு ஆத்ம திருப்தின்னு ஒன்று வரும், செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன். நம்ம எந்த கர்மாவை பண்ணினாலும்
நன்னா அமைஞ்சிருக்கு காரி நம்ம பண்ண காரியம் அப்படின்னு நம்ம மனசுல தோணும். இது லோகத்துல உண்டு. அப்ப நான் ஒரு காரியம் பண்றேன், இன்னொருத்தர் ஒரு காரியம் பண்ற, அல்லது ரெண்டு பேரும் ஒரே காரியத்தை பண்றோம், ரெண்டு பேரும் ஒரே காரியத்தை பண்ற சமயத்துல ரெண்டு பேருக்கும் திருப்தி இருக்கலாம், அல்லது ஒருத்தருக்கு திருப்தி இருக்கும் இன்னொருத்தருக்கு திருப்தி இருக்காது. போதும் அவர் நன்னா பண்ணிட்டார், நான் கொஞ்சமா தான் பண்றேன், நான் சரியா பண்ணல அப்படின்லாம் தோணும். மொத்தத்துல என்ன அர்த்தம், நம்ம எந்த கர்மாவை பண்ணினாலும் அந்த கர்மாவனுடைய பண்ற மொழியோ அதை நம்ம அனுபவிக்கணும். எதுவா இருந்தாலும் நம்ம அனுபவிக்கணும். அந்த அனுபவிக்கிற சமயத்துல பகவானுக்கு தான் கர்மாவையும் பண்றான், பண்ணிட்டு சிருஷ்டியாதிகள் எல்லாம் பண்றான். அந்த மாதிரி ஜீவ ரட்சணம், பக்த ரட்சணம் இதெல்லாம் பண்றான். எல்லாத்தையும் பண்ணினான்னாக்கா ஒவ்வொன்றத்தையும் அவன் அனுபவிக்கிறவனும் இல்லையோ. அவனே சொல்றான், பகவானே எல்லா இடத்தையும் பகவத்கீதையெல்லாம் அதையும் சொல்லிட்டு போயிட்டான் வந்து, எனக்கு இவாளெல்லாம் ரட்சிக்கிறது தான் எனக்கு பிடிச்சிருக்குது, நான் அதுக்கோசரம் தான் அவதரிக்கிறேன்றான். பரித்திர அவதார ரகசியமே இதான், பரித்ராணாய சாதுவனாம் வினாசாய துஷ்கிருதாம். இப்ப இதுல இந்த பரித்ராணாய சாதுவனாம் ஏற்கனவே சொல்றோம், வெறும் சாதுனாக்கா சாதுக்கள்லாம் உபாசகர், அவளை யாராவது கஷ்டப்படுத்தினான்னாக்கா அந்த கஷ்டப்படுத்துற வாக்கிட்டேந்து இவளை ரட்சிக்கிறதுன்றது அர்த்தம் கிடையாது. எம்பெருமானார் அப்படி வியாக்கியானம் பண்ணல, பரித்ராணாய சாதுனாம் அப்படின்றதுக்கு அழகா அர்த்தம் பண்றேன். பெருமாளுடைய திஜமங்களை விக்கிரகத்தை சேவிக்கணும்னு ஆசைப்படுற உபாசகன் அவால அப்படி சேவிக்கா சேவிக்கலன்னா அவளால இருக்க முடியாதான், ஆத்ம தாரணமே பண்ண முடியாதான். அதனால பெருமாள் தன்னுடைய திவ்யமங்கள விக்கிரகத்தை காமிக்கிறான், திவ்யாத்ம சுரூபத்தை பார்க்க முடியாது, திவ்யமங்கள விக்கிரகத்தை அவன் அனுகிரகிக்கிறான் காமிக்கிறான் அவளுக்கு. அதே மாதிரி பெருமாள் கிட்ட பேசணும்னு ஆசைப்படுறாளாம் உபாசகாள், பெருமாள் பேசுறேன். அத மாதிரி பெருமானுடைய சேஷ்டிதங்கள் பிரவர்த்தி அதெல்லாம் பார்த்து ரசிக்கணும்னு ஆசைப்படுறானோ இந்த உபாசகன். அதனால அதெல்லாம் வந்து பெருமான் அனுகிரகிக்கிற காமிக்கிற என்னுடைய பிரவர்த்தி எல்லாம் பாரு, எல்லாம் கோபிகாசர்கள்லாம் ரசிச்சு ரசிச்சு அனுபவிக்கிறார் பெருமான் விளையாடினதெல்லாம். ஒவ்வொரு அவதாரத்திலையும் இந்த மாதிரி இருக்கு. அதனாலதான் பைத்ரானாய சாதுனாம், ஏன்னா அதுக்கு அவரை அவதரிக்க வேண்டாமே. யாரையாவது அடிச்சு ஒருத்தனை காப்பாத்தணும்னாக்கா இருந்த இடத்துல இருந்தே காப்பாத்தி விடலாமே, சங்கல்பம் மாத்திரத்தினாலே அதெல்லாம் பண்ண விடலாமே. அதனாலதான் வினாசாய சே அப்படின்னு சேன்னு அங்க போட்டிருக்கு. இதெல்லாம் எம்பெருமானா கீதா பாஷ்யத்துல சாதிச்சிருக்க. அதனால இப்போ இப்படி ஒருத்தனை ரட்சிக்கிறது அப்படின்றது பார்க்கச்சே இதெல்லாம் பெருமாள் என்ன பண்றாருன்னா அனுபவிக்கிறார். இப்படி ரட்சிச்சுட்டாக்கா அவளுக்குலாம் ரொம்ப சந்தோஷம் வந்துடுறது, பகவான் நம்மளை காப்பாத்திட்டான்னு ஆனந்தப்படுறா. அந்த ஆனந்தத்தை பார்த்துட்டு இவனுக்கு பரமானந்தமா இருக்குது, நான் இந்த பக்தாளுக்கோசம் இதை பண்ணினேனே, அவள்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்காளே இவன் அனுபவிக்கிறான். அதனால இவன் எந்த காரியத்தை பண்ணினாலும் பரமாத்மா என்ன பண்றான்னாக்க ஆனந்தமா அனுபவிக்கிறான். அந்த மாதிரி இவனும் கர்மாவை பண்ணினா தானே, இவன் கர்மாவே பண்ணலைன்னு நினைச்சுக்கோங்களேன், கர்மாவே பண்ணலைன்னாக்கா அப்ப எப்படி தன்னுடைய காரியத்தை தான் பண்ற காரியத்தை தான் அனுபவிக்கணுமா வேண்டாமா? அது பெருமாள் பண்ற மாதிரி இவன் பண்ணாதானே இவனுக்கு போக சாமியம் போக்கிய சாமியம் வரும். அது இல்லாம போயிடுறதே இப்போ பெருமாள் சொன்னார் சம்பவாமி இவே இவே அப்படின்னு சொன்னார். அந்த மாதிரி இவனும் இமான் லோகான் காமான் நீ காம ரூபியான சஞ்சரன் அப்படின்னு ஒவ்வொரு லோகத்துக்கும் ஆசைப்பட்டு ஓடி வரானான் முத்தாத்தான். அதெல்லாம் சொல்றக்கோ இல்லையோ, அந்த மாதிரிதான் இதையும் வச்சுக்கோங்கோ. அதனால இந்த ஜெகத் வியாபாராதிகள்லாம் எப்படி எம்பெருமான் பண்ணுவானோ அந்த மாதிரியாக இவனும் பண்ணணும். அப்படி பண்ணாதான் தான் பண்ற காரியங்களை தானே அனுபவிக்கிற போக சாமியம் போக்ய சாமியம் இது ரெண்டும் ஒழுங்கா இருக்கும். தான் பண்ற கர்மா
அதை தானே அனுபவிக்கணும். எம்பெருமான் எப்படி தான் பண்ற கர்மாவை தானே அனுபவிப்பானோ அத மாதிரி இவனும் தான் பண்ற கர்மாவை தானே அனுபவிப்பான். நீங்க எனக்கு அது இல்லை, அவனுக்கு கர்மா எல்லாம் கிடையாதுங்க, பிரம்மம் பண்ற பரமாத்மா பண்ற கர்மாக்கள் எல்லாம் இவன் எதுவும் பண்ண மாட்டான். பரமாத்மாவுடைய வியாபாரங்கள் எதுவும் இவனுக்கு கிடையாது, பிரவர்த்தியே கிடையாது, வெறும் போகமும் போக்கியமும் உண்டிதான் இவனுக்கு. போக்கியத்துல ரெண்டு பேருக்கும் தாரதமியம் இல்லை, அத மாதிரி போகத்திலையும் தாரதமியம் இல்லை. என்ன பெருமாளுடைய கல்யாண குணம் அவனுக்கும் இனிக்கிறது இவனுக்கும் இனிக்கிறது, ரெண்டு பேருக்கும் மதுரமா இருக்குது, ஆனந்தமா அவ ரெண்டு பேரும் அனுபவிக்கிறார். அதனால அதுவே போருமே. அதை விட்டுட்டு இல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், பாகவதால் நாம் எல்லாருமே இருக்கோம், எல்லாருமே இருக்கிற சமயத்துல பிரமாண சேவைக்கு போறோம். பிரமாண சேவைக்கு போச்ச நான் ஒண்டிதான் சேவிக்கணும், வேற யாரும் சேவிக்க கூடாது அப்படின்னு நாம நினைக்க மாட்டோம். எல்லாரும் ஒன்னா சேர்ந்தா ரசித்து ரசித்து சேவிப்போம். அப்படி சேவிச்சாதான் அவன் பாகவதன், அப்படி சேவிக்காம இவன் உண்டி தான் உண்டி அனுபவிச்சு குறைச்சியார் அனுபவிக்க முடியாம பண்ணினான்னு வச்சுக்கோங்க, அப்போ அந்த பாகவத தர்மமே போயிடும். அதனால நம்ம பொதுவாகவே எல்லாரும் இப்படிதான் இருக்கணும். ஏதோ மார்கழி மாசம் வரப்போறது, எல்லாரும் திருப்பாவை சேவிக்க போறா, திருப்பாவை சேவிக்கிற சமயத்துல எல்லாருக்கும் அழகான விஷயங்கள்லாம் தோணும். அதுல பாருங்க வந்து அடிக்கடி சொல்ற விஷயம் இது, ஏன் திருப்பாவை பண்ணியாத நினைச்சா சொல்லுவேன். என்னதுன்னா இந்த பொதுவா ஸ்திரீகள்லாம் இருக்காளே அவளுக்குலாம் பொசசிவ்னஸ் அதிகம், பொசசிவ்னஸ் அதிகம். எந்த என் வீடு என் வஸ்து என் பர்த்தா அப்படின்னா இருக்கும். அதனால அவ வந்து இத விட்டு கொடுக்க மாட்டா. ஆனா இங்க ஆண்டாள் என்ன பண்றா, இந்த ஆட்சியர்கள்லாம் கண்ணனை அனுபவிக்கிற சமயத்துல எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அனுபவிக்கிறார். வாங்கோ வாங்கோன்னு கூப்பிடுறார், உணவு நோக்கணும், எல்லாரும் வாங்கோ எல்லாரும் வாங்கோன்னு. என்ன ஆயர் கொடுத்து சிறுமிகள் இவாளுக்கெல்லாம் எப்படி அந்த மனோபாவம் வந்தது? பாகவத காஷ்டன்றது இதுதான், எல்லாரும் சேர்ந்து ஏக சுவாதனை பஞ்சிக்கிட்டேன், நன்னா இருக்கிற வஸ்துவை தாண்டி அனுபவிக்கக்கூடாது, எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அனுபவிக்கணும். இது எம்பெருமான், எம்பெருமான எல்லாரும் சேர்ந்து ஒன்னா அனுபவிக்க வேண்டியதுதானே. அதுல நாவுண்டியே அனுபவிக்கணும், அவாள்லாம் அனுபவிக்க கூடாது, அந்த மாதிரிலாம் சிந்தனை வந்ததுன்னு வச்சுக்கோங்க, அது மகா பாபம் அது. அதனால அது கூடாது. இப்ப பார்த்துட்டு இருக்கேன் அடியன், இந்த இதுல ராமானுஜ தாசா இதுல பார்த்துட்டு இருக்கேன், சதுஸ்லோகி பாராயணம் பண்ணினா, தேசியனுடைய பிரார்த்தனை அர்த்தகம், இப்ப கோதா இது கோதா சதுஸ்லோகி, இதெல்லாம் அத்தனை பேரும் ஒன்னா சேர்ந்து இத பாராயணம் பண்ணிட்டு இருக்கா. இதெல்லாம் பாராயணம் பண்ணச்சு அத்தனை பேர் ஒன்னா சேர்ந்து பண்ற சமயத்துல லட்சக்கணக்கில் ஆவர்த்தியா இருக்குது. இதுல பாருங்க நாம சேவிக்கிறோம், அது ஒரு ஆனந்தம், மகாபுண்ணியம். நாலு பேரை சேர்ந்து நாலு பேரோட சேர்ந்து சேவிக்கிறோம், அது ஒரு ஆனந்தம். நாலு பேரை சேவிக்க வைக்கிறோம், அது ஒரு ஆனந்தம். எப்படிப்பட்ட அனுபவம் அது? ஸ்ரீவிஷ்ணவ லட்சணம் எவ்வளவு அழகா இருக்கு, அத்தனை பேரும் ஒன்னா சேர்ந்து அனுபவிக்கணும், நாம ஒன்றி அனுபவிக்க கூடாது. இது இப்படி இருக்கு இல்லையா, இது பாகவதாளுக்குள்ளேயே இந்த மாதிரி இருக்கு. எங்க இந்த லீலா விபூதியில, இந்த லீலா விபூதியில பாகவதாளுக்குள்ளேயே இந்த மாதிரி அன்யோன்யம் இருக்கு, எல்லாம் சேர்ந்து ஆனந்தமா அனுபவிக்கணும் அப்படின்ட்டு இருக்கு. அப்படி இருக்கச்ச முக்தி திசையில போயிட்டாக்கா எம்பெருமான் முக்தாத்மாக்கள் எல்லார் நித்திய சூரியர்கள் எல்லாருக்கும் ஒரே மாதிரி அனுபவம் தானே இருக்கணும். ஒரே மாதிரி அனுபவம்ன்றது வெறும் போகத்திலேயோ போக்கியத்திலேயோ வந்து இருந்துட்டா போருமா? இந்த மாதிரி கர்மா எம்பெருமான் என்னென்ன கர்மாவை அனுஷ்டிப்பானோ அதெல்லாம் இருக்கணுமா வேண்டாமா? அதுல கிடையாது, இதுல ஒண்டிதான் இருக்கும், வெறும் போகத்துல போக போக்கியத்துல ஒண்டிதான் இருக்கும் சாமியம் அப்படின்னு சொன்னா எப்படி?
அப்ப சாயுஜ சப்தத்துக்கு அர்த்தம் போயிடுது. ஏன்னா தான் பண்ற கர்மாவை அனுபவிக்கிறது இருக்குதே, அதுவும் ஒரு சாயுஜ சப்தார்த்தம் தானே. நீங்க தானே சொன்னீங்க போக்கியத்துல வைஷமியம் இல்லை, தாரதமியம் இல்லை, போகத்துல தாரதமியம் இல்லை அப்படின்னு நீங்க சொன்னீங்க இல்லையோ. அப்ப தன்னுடைய கர்மாவை தானே அனுபவிக்கல அப்படின்னாக்கா அப்ப தாரதமியம் வந்துருத்தே. முக்தாத்மாக்களுக்கும் பரமாத்மாவுக்கும் தாரதமியம் வந்துருத்து. தாரதமியம் வந்துருத்துனாக்கா அப்ப போக மாத்திர சாமி எங்காச்சும் பின்னாடி சொல்ல போறீங்கோ. அப்ப பரமன் சாமி உபயத்தை போயிடுத்து. நீங்க சொன்ன ஸ்தாவிஜ சப்தத்துக்கு அர்த்தமும் போயிடுத்து, எல்லாம் போயிடுத்து. அதனால மாயாவாதிகள் அதாவது அத்வைதிகள்லாம் கண்டனம் பண்றதுலாம் ஒத்துக்கணும். ஆனால் இந்த பிரம்மம் பண்ற சிருஷ்டியாதிகள்லாம் இருக்கு, அதை வந்து நீங்க இல்லைன்னு சொன்னாக்கா நாங்க ஒத்துக்க மாட்டோம். அது இருந்தால்தான் இந்த சாமியன்றதே சித்திக்கும். அப்ப சாயுஜ சப்தத்துக்கும் சாஷ்டித்துவ சப்தத்துக்கும் அர்த்தமும் சித்திக்கும். அதனால இந்த போகசாமியம் போக்கிய சாமியம் இது சித்திக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா பரமாத்மாவுடைய வியாபாரங்கள்லாம் இருக்கு, அதுலயும் சாமியம் இருக்கணும். இருந்தாதான் இவனால அந்த சாயுஜ்யத்தையும் சாட்சித்துவத்தையும் அடைய முடியும், இல்லாத போனா அடையவே முடியாதே அப்படின்னுட்டு பூர்வபக்ஷியனுடைய ஆக்ஷேபம். இப்போ அதற்கு சமாதானம் சொல்லணும். அதுக்கு சமாதானம் தேசிகன் என்ன பண்ணிட்டாருனாக்க, இந்த சோக மேல சொல்ல போற, மேல சொல்ல போறது விசேஷம் வேற. இப்ப சொல்ல போறது என்னன்னாக்க சமாதானம்ன்றது லக்ஷணம். நேத்தியா பார்த்தோம் வெள்ளிக்கிழமை லக்ஷணம்னு ஒண்ணு சொன்னாக்கா அது யாருக்கு சொல்றோமோ அவளுக்கு உண்டிதான் பொருந்தி இருக்கணும். எல்லாருக்கும் பொருந்தி இருக்கணும்னு சொன்னா அது தப்பு. அது எல்லாருக்கும் பொருந்தி இருக்க கூடாது. ஒரு லட்சணம் சொன்னாக்கா பிரம்ம லட்சணம் அப்படின்னு சொன்னாக்கா பிரம்மத்துக்கு தான் நிக்கணும். நீங்க ஜெகத் சிருஷ்டியாதிகள்லாம் பிரம்மத்துக்கு லட்சணம்னு சொல்லிட்டோம். சர்வகாரணத்துவம் பிரம்மத்துவம் நியாய சித்தாந்தத்துல நிறைய லட்சணம் சொல்றாரு. சேதனத்துவ விசேஷித்வம் நிருபாதிக சுவாமித்வம் அந்த மாதிரி இது வந்து சர்வகாரணத்துவம் இப்படி எல்லாம் நிறைய சொல்றாரு. இந்த சர்வகாரணத்துவம் சொல்லிட்டாக்கா மோட்ச காரணத்துவம் அதெல்லாம் கூட அதில் அன்வயிச்சோம். இதெல்லாம் நிறைய சொல்லியிருக்காரு. இப்ப சர்வகாரணத்துவம் வந்து பிரம்மத்துக்கு லட்சணம்னு சொன்னாக்கா அது கிடையாது, ஜீவனுக்கும் உண்டுன்னு சொல்லிட்டீங்கன்னாக்கா அப்ப பிரம்மத்துக்கும் அது உண்டு, முக்தாத்மாவுக்கும் உண்டுன்னு ஆயிடும். அப்படி சொல்லிட்டாக்கா சொல்லப்படுற லட்சணமானது எப்படி பிரம்மத்துல உண்டி அன்வயிக்கும், எப்படி அன்வயிக்கும், அது வராதே. இன்னொன்னு அவன் சொன்னான், இமான் லோகான் காமான் நீ காமரோப்பியன சஞ்சரன் அப்படின்னுட்டு வாக்கியம் இருக்கு. அதனால இந்த லோகத்தெல்லாம் இது பண்றான் அப்படின்னா காமச்சாரம்னா இருக்கு, நான் இஷ்டப்படி எல்லாம் பண்ணுவான் அப்படின்னு இருக்குது. இஷ்டப்படி எல்லாத்தையும் பண்ணுவான் அப்படின்னு சொன்னாக்க அதனால ஜெக சிருஷ்டிலாம் இருக்குன்னு அர்த்தம் வந்துடுறதே. அதை இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு அவன் கேட்டான் பூர்வ பக்ஷி. அதுவும் தப்புதான், அவன் கேட்டது தப்புதான். ஏன் அப்படின்னாக்க உபநிடத் வாக்கியங்கள் தான் எங்களுக்கு பிரமாணம். உபநிடத் வாக்கியம் என்ன இருக்குது அப்படின்னா வியாபார சாமியத்தினால கிடையாது, வியாபார சாமியத்தினால இல்லை. இங்க சொல்லெடுத்து சயேகோ பிரம்மணானந்த ஸ்ரோத்ரியஸ்ய காமகதஸ்ய அப்படின்னு சொல்லி
இந்த பரமாத்மாவுக்கும் முக்தாத்மாவுக்கும் ரெண்டு பேருக்கும் சேடசரி பாவம்லாம் இருக்கு, சுரூப விஷயமும் இருக்குது, வியாபார விஷயமும் இருக்குது. ஆனா இது வந்து இந்த அகாமதஸ்யன்னு சொன்னதுனால போகசாமியம் தான் அங்க இருக்குது, வேற ஒண்ணும் கிடையாது, வேற ஒண்ணும் கிடையாது. அதனாலதான் சர்வான் காமான் சமஸ்மிருதேன்னு தான் அங்க இருக்கு. ஜெகத் சிருஷ்டியெல்லாம் இவன் பண்ணி அனுபவிக்கிறான்னு ஒரு வார்த்தை இருக்குது அங்க, அப்படி இல்லையே. அந்த வார்த்தைலாம் அங்க எதுவுமே இல்லை, அங்க இருக்கிற வார்த்தை இது உண்டிதான். இன்னொன்னு ஒண்ணு என்ன சொல்லிடுத்து, அந்த ஆனந்தவல்லி, இதுதான் நமக்கு பரம பிரமாணமான வாக்கியம். ஆனந்தவல்லி உபநிடத்து இருக்குது, உபநிடத் பாகம், அதுல சொல்லச்ச ஆனந்த அபியாசத்தை பண்ணிட்டே போறது. இது ஆனந்த வியாதிகரணத்துல பார்த்திருக்கோம். முதல்ல மனுஷ ஆனந்தம், மனுஷ கந்தர்வாள், தேவகந்தர்வாள், பித்ருக்கள், ஆஜானுஜாள், கர்ம தேவதைகள், தேவதைகள், இந்திரன், பிரகஸ்பதி, அதுக்கப்புறம் சதுர்முக பிரம்மா, நூறு நூறு நூறா சுருண்டு போறது. இவாளுக்கு 100 ஆனந்தம், அந்த 100 நூறையும் பெருக்கினா 10,000 ஆனந்தம். மனுஷ கந்தர்வாளுக்கு 10,000 நூறோட பெருக்கணும்னு வச்சுக்கோங்கோ, 10 லட்சம். அந்த 10 லட்சம்ன்றது தேவகந்தர்வாளுக்கு. இப்படின்னு பெருக்கின்றே போனோம். ஒண்ணு போட்டு எக்கச்சக்க பூஜ்யங்கள் சேர்த்தாக்கா அது பிரம்மத்தோட ஆனந்தம்னு வரும். அது கூட என்ன, ஒரு நமக்கு புரியறதுக்கோசரம் காமிக்கப்பட்ட எண்ணிக்கை. உண்மையிலே அவ்வளவுதான ஆனந்தம் பரமாத்மாவுக்கு. முக்தாத்மாவுக்கே அப்படி கிடையாது, அவனுக்கே அசங்கியமான ஆனந்தம் இருக்கு. இவ்வளவுன்னு சொல்ல முடியாதபடி அவனுக்கு ஆனந்தம் இருக்கு, நிறத்தசிய ஆனந்தம் இருக்கு அப்படின்னு சொல்றான் அங்க. அதனால கிருஷ்ணாவுக்கே இவ்வளவு ஆனந்தம் இருக்குன்னு சொன்னாக்கா பரமாத்மாவுக்கு எவ்வளவு இருக்கும். அதனால இது வந்து இந்த இதுல பாக்குற சமயத்துல வியாபார இதுவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லவே வேண்டாம், அது சொல்ல வேண்டிய பிரமேயமே கிடையாது. ஏன்னா அந்த வாக்கியங்கள் எதுவுமே இல்லை, எங்கேயுமே வாக்கியங்கள் இல்லை. இதெல்லாம் அடுத்த ஸ்லோகங்கள்லாம் சாதிக்க போறேன். எந்த ஒரு உபனிஷத் வாக்கியத்திலேயாவது அல்லது சிருஷ்டி பிரகரணத்துல, எங்கேயாவது சிருஷ்டி பிரகரணத்துல முக்தாத்மாவானவன் ஜெகத்தை சிருஷ்டிக்கிறான் இல்ல இல்ல அப்படின்லாம் எதுவும் இருக்குதா? எங்கேயும் இல்லையே, எங்கேயாவது காமிங்கோ. அதனால இதெல்லாம் தர்மிகிராஹக பிரமாணம். தர்மிகிராஹக பிரமாண பிரகாரம் பார்த்தோம்னாக்கா நமக்கு எதுல சாமியம், போகசாமியம், போக்ய சாமியம், இதுதான் பரமசாமியம். சிருஷ்டியாதிகள்ல கிடையாது. முன்னாடி சொன்னா இல்ல இல்ல இங்க இவாள்லாம் விஸ்வாமித்ராதிகள்லாம் லோகத்தை படைக்கிறாளே, எல்லாம் படைக்கிறா, அவ லோகத்தெல்லாம் சிருஷ்டிக்கிற வாஸ்தவம். ஆனால் அது கூட அவ புண்ணிய பலத்தினால ஏதோ பண்றா, அது கூட ஒரு அகங்காரத்தினால. அந்யமிந்திரம் கரிஷ்யாமி லோகோவாசியாத் அனிந்திரகா அப்படின்லாம் சொல்லி அவ நான் பண்றேன். கோபம், கோபம் வந்துடவே அந்த பிடிவாதத்தினால அவர் பண்றார். ஏன்னா அது பிடிவாதம், அவர் க்ஷத்திரியா வந்து பிராமணரா மாறினவர் ரிஷியா. அவர் என்ன பண்றாருனாக்கா தங்கிட்ட சரணடைஞ்சுட்டான் திரிசங்கு. தன்னை சரணடைஞ்சவன காப்பாத்த முடியும், சரணாகாரி பண்ணினவன ரட்சிக்க வேண்டியது சரணினுடைய கர்த்தவியம். பெருமாளே அதெல்லாம் சொல்லிட்டு போயிட்டான், பகவானே சொன்னதுனால அதை பண்ணிதான் ஆகணும். அதனால ரட்சிக்கிறதுக்கோசரம் நான் வந்து ஒரு லோகத்தையே சிருஷ்டிக்கிறேன், ஒரு சொர்க்கத்தை சிருஷ்டிக்கிறேன் அப்படின்னு சப்தரிஷி மண்டலம் மது இதுன்னு சிருஷ்டிக்க ஆரம்பிச்சிட்டார். அப்பதான் கோபத்தை அன்யமிந்திரம் கரிஷ்யாமி லோகோபாசியா அணிந்திருக்கா, இன்னொரு இந்திரனையும் படைப்பேன் அல்லது இந்திரன் இல்லாத லோகத்தையும் படைப்பேன் அப்படின்னு சாதிச்சுட்டு சிருஷ்டிக்க ஆரம்பிச்சுட்டார். தேசிகனே தன்னை பத்தி சொல்லிக்கிச்சு இதை சொல்றது, மாதாஜ விஸ்வஜனனி யதனன்ய கோத்ரா அப்படின்னு சங்கல்ப துரியோதனை பத்தி சொல்லிக்கிச்சு. இந்த இந்திர வருத்தாந்தம் இதெல்லாம் எடுத்து காமிக்கிறார்.
தேசிகன் தன்னுடைய வம்சத்தை பத்தி சொல்லச்சு. வைஸ்வாமித்ர வம்சம், இந்த வைஸ்வாமித்ர வம்சத்தை நான் புரிந்திருக்கேன். இதுல வந்து இவர் இந்திரன் இல்லாத லோகத்தையே சிருஷ்டிப்பேன்னு சொன்னவ, அப்படி அப்படின்னா என்ன அர்த்தம், நான் அந்த கோத்திரத்துல பிறந்துட்டதுனால நானும் அந்த மாதிரி எல்லா காரியத்தையும் சம்பிரதாய விஷயத்துக்குலாம் பண்ணிடுவேன். யாரு இதர இதர விரோதிகள் இதர மதஸ்தாள் வந்தாலும் அவள் எல்லாம் ஜெயிச்சிருவேன் அப்படின்னு காமிக்கிறதுக்கு இதை காமிக்கிறார் தேசியன் உதாரிக்கிறார். அதனால இப்போ இவா எல்லாம் பண்ணினது இதோ புண்ணிய புண்ணியத்தினால பண்ணினார் விஸ்வாமித்ராதி ரிஷிகள் எல்லாம். அதுவும் சில காரணங்கள் வச்சு, ஒரு சரணாகதி, அந்த சரணாகதி அவன் பண்ணிட்டான் அவனெல்லாம் காப்பாற்றணும், காப்பாத்துறேன்னாக்க அது சுரூப விருத்தமா போயிடும். என்ன சரணாகதி பண்ணிட்டான்னா ரஷித்து தான் ஆகணும். நம்ம வந்து அபய பிரதான சாரத்தெல்லாம் அத்தியுதமா சுவாமி சாச்சிருக்கார், எவ்வளவு உதாரணங்கள். ஒரு குரங்கு எப்படி ரட்சிக்கிறது ஒரு வேடுவனே, இதெல்லாம் குணப்பாதுகாப்பு பாக்கியானங்கள்லாம் இவ்வளவோ இருக்கு. அதனால ரொம்ப அழகழகான விஷயங்கள்லாம் சரணாகதி தர்மத்துல நிறைய காமிச்சிருக்கோம். நாமும் நம்ம சாஸ்திரங்கள்லாம் அவ்வளோ அழகான விஷயங்களை சொல்லிட்டு போறோம். அதனால அதுக்கோசரம் அதெல்லாம் பண்ணினாலே தவிர்த்து வசதக இந்த இதை பண்ணணும்ன்றதெல்லாம் கிடையாது, லோகத்தை சிருஷ்டிக்கிறதெல்லாம் கிடையாது. அப்படிப்பட்ட தபஸ்வி பெரிய பிரம்ம ரிஷி அவர் வந்து பிரமாணிக்க போட்டியா போவார் என்ன, அதெல்லாம் இல்லையே. அதெல்லாம் இருக்கிற மூல தத்துவங்களை புரிஞ்சுக்கணும் அவ்வளவுதான். அதனால இந்த இடத்துல வந்து ஜெகசிருஷ்டிருத்தம் ஜெகசிருஷ்டியாதி கர்த்திருவம் ஜெகசிருஷ்டிருத்வம் ஜெகத் ரட்சித்ருத்வம் அது மாதிரி ஜெகசம்ஹர்த்ருத்வம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய தர்மங்கள்லாம் பிரம்மத்துக்கு ஒண்டிதான் உண்டு. எல்லாருக்கும் இந்த தர்மங்கள்லாம் வரவே வராது. அப்படி வந்துருத்துனாக்க இந்த லட்சணமே பொருந்தாம போயிடும். இப்படி பொருந்தாம போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்படி அப்படி லட்சணமே சொல்ல வேண்டாம் ஆயிடும், லட்சணமே சொல்ல வேணாம்னு ஆயிடும். அதனால இந்த கேள்வி வந்ததே சாயுஜ சப்தத்துக்கு, அது மாதிரி வியாபாரங்கள்ல போக சாமியமும் போக்கிய சாமியமும் இருக்கணும், தான் பண்ற கர்மாக்கள்ல அதுல அந்த ஆனந்த அனுபவம் இருக்கணும், அதெல்லாம் இருந்தா தான் இவனால பண்ண இவனுக்கு போக அந்த பரமசாமியன்றது சித்திக்கும், போக சாமியம் சித்திக்கும், போக்கிய சாமியம் சித்திக்கும் அப்படின்லாம் அவன் சொன்னான். அப்புற பட்சி ஒரே அடியா அடிச்சுட்டார். லட்சணம்னு சொன்னா ஒண்ணுத்துக்கு தான் அது பொருந்தும், எல்லாத்துக்கும் பொருந்தாது. சூத்திரகாரரும் இப்பேற்பட்டவர் வேதவியாசர், பின்னாடி சொல்ல போறார் நிகமாச்சாரியர் அப்படின்னுட்டு. நிகமாச்சாரியர் தான் எனக்கு கடைசி ஸ்லோகத்துல சொல்ல போறார் சுவாமி வந்து நிகமாச்சாரிய நாமா முனீந்திரஹா அப்படின்றார். நிகமாச்சாரிய நாமா வேதாச்சாரியர்னே பேர் வியாசருக்கு, ஏன்னா அவர் தான் அனைத்து வேதங்களையும் கடாட்சிச்சு எல்லாத்தையும் பிரித்து தொகுத்து எல்லாத்தையும் கொடுத்தவர். அப்படிப்பட்டவர் அத்தனையும் தொகுத்து கொடுத்ததுலதான் இந்த பிரம்ம லட்சணத்தை பார்த்து சொல்லியிருக்கார் ஜென்மாத்யசேதா அப்படின்னு சொல்லிருக்கார். அங்க நாம பார்த்துருக்கோம் லட்சணத்தினால பிரம்மத்தை சொல்ல முடியுமா முடியாதா அப்படின்னு கேட்டுண்டு அதுக்கு சமாதானம் ஜென்மாத்யசேதா எதோ வாயமானி பூதானி ஜாயந்தே இந்த வாக்கியங்கள்லாம் எடுத்து காமிச்சிருக்கார் சொல்றக்காரு. அதனால அப்படிப்பட்ட ரிஷி பிரம்ம லட்சணத்தை சொல்றக்காருனாக்கா அந்த பிரம்ம லட்சணம் அவனுக்கு ஒண்டிதான் அது பொருந்தும், பரமாத்மாவுக்கு ஒண்டிதானே. முக்தாத்மாவுக்கு அது வந்துருத்தோம்னாக்க விரோதமா போயிடுவேன். அதனால அவனுக்கும் சொல்ல ஜீவனுக்கும் சொல்ல முடியாது ஆயிடும், சக காரணத்தும் சொல்ல முடியாது ஆயிடும். அப்படி சொல்லிட்டாக்கா இது அந்த லட்சணமே சொல்ல வேணாம்னு ஆயிடும். இன்னொரு லட்சணம் பரமாத்மாவுக்கு பார்க்கணும், இந்த மாதிரி போகும். ஆனால் வருணன் வந்து வருணன் கிட்ட பிருகு கேட்கிறார், வருணம் பிதர முக சார அதீஹி பகவோ பிரம்மேதி அப்படின்னு கேட்கிறார். கேட்டதுக்கு ஏதோ வாயமானி பூதானி ஜாயந்தன்னு சொல்லி ஆரம்பிச்சு பிரம்ம லட்சணம் இதான் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டார். அதனாலதான் பஞ்சகோஷங்கள் வர்றது, அன்னகோஷம் பிராணகோஷம் மன மனக்கோஷம் அது மாதிரி
விஞ்ஞான கோஷம், கடைசியில ஆனந்த கோஷம், பஞ்ச கோஷங்கள். அதுல கடைசியில ஆனந்தம், ஆனந்தா தேவ கலியுமானி பூதானி ஜாயந்தேன்னா சொல்லி அழகா முடிக்கிறது. அப்படின்னா சொன்னதை வச்சுதான் வந்து வியாசர் சூத்திரம் பண்றக்க பிரம்ம லட்சணம் சொல்லியிருக்கார். அப்படிலாம் சொன்னது விரோதமா போயிடுமே, அதனால அது மாதிரி சொல்லக்கூடாது. ஆக இது சமாதானம் இதான், கேள்வி கேட்ட கேள்விக்கு பிரம்ம லட்சணம் என்ன, சர்வகர்த்திருத்தம் சர்வகாரணத்துவம், இதுதான் பிரம்ம லட்சணம். இதை சொல்லிட்ட உடனே அது ஜீவனுக்கும் அது அன்வயிச்சுறதுன்னு சொன்னாக்கா அப்போ ரெண்டு பேருக்கும் ஒரே லட்சணம் சொன்னதா ஆயிடும். அந்த மாதிரி யாருமே சொல்ல மாட்டா. இவெல்லாம் மகா மேதாவிகள், வேத ரிஷி அப்படின்னாலே ரிஷி தர்சனேன் தாத்து. ரிஷி தர்சனேன் தாத்து வந்ததுன்னா என்ன அர்த்தம், எல்லாத்தையும் சாட்சாத் தரிக்கிறவான்னு அர்த்தம். அதான் வேதத்தை நேர பார்த்தவா, வேதத்தை நேர பார்த்தவா போய் விரோதமா ஏதாவது சொல்லுவாளா? விரோதமா ஏதாவது சொல்ல மாட்டான். அதனால இதுதான் லட்சணம். இந்த லட்சணமானது பிரம்மத்துக்கு வேண்டிதான் பொருந்தும். அதனால சிருஷ்டியாதி காரியங்கள்ல கர்மாக்கள்ல இந்த முக்தாத்மாவுக்கு அன்வயமே கிடையாது. அதனால போகசாமியம் போக்ய சாமியம் இது ரெண்டுத்துல உண்டிதான் இவனுக்கு அன்வயம், முக்தாத்மாவுக்கு பரமாத்மாவோட சேர்ந்து. அதுதான் சாயுத்தியம், அதுதான் சாஷ்டித்தம் அப்படின்றத இந்த ஸ்லோகத்தினால சுவாமி சாதிச்சு அனுபவிக்கிறார். இப்போ ஸ்லோகத்தை செய்யலாம். சாயுஜ்யம் போகசாமியம் சமகணி நிபுணை சப்தசக்தியாத்யபாதாத் தச்ச வியாபாரசாமியே ஸ்வசதின கடதே ஸ்வக்ரியா ஸ்வாதஹானே தஸ்மான் முக்தஸ்ய ஸ்ருஷ்டி பிரபிருதிரபி ஜகத்வியாபிருதிர் பிரம்ம துல்யா மைவம் தல்லக்ஷணம் சா கதம் அனுகமத சசிய சான்யஸ்ய ச ஸ்யாத். அர்த்தம் பாருங்க, நிபுணை நிபுணாள்லாம் எப்பேற்பட்ட நிபுணாளுவா அப்படின்னாக்கா ஒரு சப்தத்தை சொன்னாக்கா அந்த சப்தத்துக்கு அர்த்தத்தை சொல்றவா, இந்த சப்தத்துக்கு இது அர்த்தம் அப்படின்ட்டு சாதிக்கிறா பாருங்கோ. அவள்லாம் அந்த நிபுணாளால சாயுஜ்யம் அப்படின்னாக்கா என்ன அர்த்தம், சாயுஜ்யம் அப்படின்றதுக்கு போகசாமியம், போகசாமியம்னு அர்த்தம் பண்ணாளாம். போகசாமியம்ன்றது போகத்துல ஒரே மாதிரி அனுபவம் அர்த்தம், ஒரே மாதிரி அனுபவ சாமியம், அதுதான் சாஷ்டித்தமம். அது ரெண்டும் ஒன்னா சேர்ந்து தான் சொல்றது சாயுஜ்யம். ஆக போக்யமும் போகமும் அனுபவிக்கப்படும் வஸ்து அனுபவித்தல் இந்த ரெண்டுமே ஒன்னா இருக்கணும், சாமியமா இருக்கணும், அதுதான் போக சாமியம் அப்படின்றதுதான் சாயுஜ்ய சப்தார்த்தம் அப்படின்னுட்டு. அது ஏன் சப்த சக்தியாதி அபாதாத், சப்த சக்தி ஒரு சப்தத்துக்கு என்ன அசக்தின்னு அர்த்தம்னு அர்த்தம், பொருள் இந்த சப்தத்துக்கு இது பொருள் அப்படின்னு ஒண்ணு வரணும், அத சொல்லணும். அதே மாதிரியாக வந்து அந்த பிரத்யம் இருக்கு அங்க ச சக அப்படின்லாம் இருக்கு. அப்புறம் யுஜி தாத்து, யுஜி தாத்து அதுல சகங்கிற பிரத்யம் சேர்றது, இந்த ரெண்டும் ஒன்னா சேர்ந்து வரச்சே இதெல்லாம் தான் ஆதிசப்தத்தினால அர்த்தம் பண்ணிக்கணும். அவைகள்லாம் அபாதிதமா இருக்குது. என்ன அபாதிதம், பரமாத்மா வேறு முக்தாத்மா வேறு, ஆத்மா வேற ஜீவாத்மா வேற பரமாத்மா வேற, வா ரெண்டு பேரும் வேற வேறதான். அதனால சாயுஜ்யம்ன்றது பரமாத்மாவை முக்தாத்மா அடைதல், அடைந்து போகத்தை ஒன்னா அனுபவிக்கிறது அப்படின்றது இந்த இடத்துல சித்திக்கிறது. அதனால சப்த சக்தியாதி அபாதாத்து சாயுஜ்யம் போகசாமியம்
நிபுணை சமகணி, சமகணி அப்படின்னு அவனால் நிர்ணயிக்கப்பட்டது, கணிக்கப்பட்டது, இவ்வாறு அர்த்தம் சொல்லப்பட்டது. தச்ச அந்த போகசாமியம்னு சொன்னீங்களே அது கூட பூர்வபக்ஷ கேட்கிறான். வியாபார சாமியத்து அசதி, அசதி வியாபார சாமியத்து, வியாபார சாமியம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, அதாவது பிரவருத்தி இருக்குதே, பிரவருத்தின சாமியம் கிடையாது, போகத்தில் மட்டும்தான் சாமியம் அப்படின்னு சொன்னாக்க அசதி வியாபார சாமியம் வந்து வியாபார சாமியம் கணக்க இல்லைன்னாக்கா ஜெகத்தத்ருத்வம் அவனுக்கு அனுபவிக்கிறது உண்டு இவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டோம்னாக்க அது சரியா இருக்காது. ஏன் அப்படின்னாக்க யோகத்துல அப்படிதான் இருக்கு. என்னன்னா நான் இந்த கார ஆனந்தம்னா எப்படி வரும், நான் இந்த கர்மா கர்மாவை பண்ணினேன். புத்தம சுவாமி சொல்ற ஆனந்தோஹி அகம் ஏதது அகார்ஷம் இது ஸ்வகர்த்திருத்த புத்தி நிபந்தனம் அப்படிங்கிறது. நான் பண்ணினேனே அந்த ஆனந்தம் வருது, நான் இந்த மாதிரி கர்மா பண்ணேன் பண்ணா பண்ணினேன் அப்படின்னு சொன்னேன்னு வச்சுக்கோங்க, அதுதான் இந்த இடத்துல வந்து வியாபார சாமியம்ன்றது. அது இருந்தாதானே ஆனந்தம் போக சாமியம் போக்கி சாமியம் ஒன்னா இருக்கும். அதுவே நீங்க இல்லைன்றீங்களே, சிருஷ்டியாதிகள் கிடையாது அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அதனால அசதி வியாபார சாமியத்து என்ன கிடத்தே அது பொருந்தவும் பொருந்தாது, போகசாமியும் பொருந்தாது. ஏன்னா சொக்ரியா சுவாதஹானி, சொக்ரியா ஆஸ்வாதஹானி, சொக்ரியா தாம் பண்ற கிரியை இருக்கே பிரவர்த்தி அதை ஆஸ்வாதிக்கணும், அதை அனுபவிக்கணும். அது இல்லையே இப்போ இவனே பண்ணலையே, இவன் பண்ணாதான் அது சரியா இருக்கும். இவன் பண்ணவே இல்லையே இப்போ, இவன் பண்ணாதனால எப்படி இது வரும் அது? அதனால என்ன எம்பெருமான் என்ன பண்றான்னாக்கா தாம் பண்ற பிரவர்த்திகள்லாம் அவனே ரசிச்சுன்னு இருக்கானோ இல்லையோ அவன் இவனுக்கு இருக்கணுமாச்சே, அதனால இவன் இல்லைன்னா சர்வசாமியம் எப்படி வரும் உனக்கு? அது வரவே வராதே. அது வந்துருத்துனாக்கா சந்தோஷம், அப்பதான் சர்வ போகசாமியம் ரசித்திக்கும். இப்ப நீங்க அந்த இதுவே இல்லைன்னு சொல்லிட்டீங்களோ இல்லையோ, இல்லைன்னாக்கா அது எப்படி வரும்? அதனால அது வராதே அப்படின்னு அவ கேக்குறா. சொக்ரியா சுவாதஹானே, தன்னுடைய இதுவே இல்லையே, அந்த போக்யசாமியம் தான் இருக்குது, அது மாதிரி போகசாமியம் தான் இருக்குது, இது ஒண்டியே இல்லை. தன் தான் பண்ற கர்மா இருக்கே அந்த கர்மாவை அனுபவிக்கிறதுன்றது இல்லையே அப்படின்னுட்டு கேள்வி வந்துடுறது அது. தஸ்மாத்து அதனால முக்தஸ்ய முக்தாத்மாவுக்கு சிருஷ்டி பிரபதி, அதாவது இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டிக்கிறது முதலானவைகள்லாம் இருக்குது அதுல கூட ஒன்னா இருக்கணும். பிரபஞ்சி ஜெகத்யாபிரதி, அந்த ஜெகத்தை அந்த ஜெகத்தை சிருஷ்டிக்கிறது முதலான வியாபாரங்கள் இருக்கு, வியாபாரத்தின்னா வியாபாரங்கள், அவைகள்லாம் தேவை, அவைகள்லாம் வேணும். அதெல்லாம் இருந்தா தான் போகசாமியம் போக்ய சாமியம் பிரம்மத்துக்கு பரமசாமியம் அப்படின்றதுனா சித்திக்கும், இல்லாத போனா அது சித்திக்காது. அதனால தஸ்மா முக்தஸ்ய சிருஷ்டி பிரபதி அப்பி ஜெகத்யாபிரதி பிரம்ம துல்லியா, முக்தனுக்கு பிரம்மத்துக்கு துல்லியமா இதெல்லாம் இருக்கு. அப்படி சொன்னாதான் இந்த பரமசாமி சப்தத்துக்கும் சாயுஜ சப்தத்துக்கும் சாஷ்டித்வ சப்தத்துக்கும் அந்த அதுக்கு நீங்க சொன்ன போகசாமியம் போக்கிய சாமியம் அதுக்கும் எல்லாத்துக்கும் சமன்மயமாகும், எதுவுமே வராது, எதுவுமே வராது, எதுவுமே விருத்தமா போயிடும் அப்படின்னு அவன் சொல்றான் பூர்வபக்ஷி. அதற்கு சமாதானம் மைகம், அது தப்பு. என தல்லக்ஷணம் சா கதம் அனுகமத தஸ்துச்ச அந்நஸ்துச்ச சியாத் அனுகமத அனுவிருத்தி, அதாவது தன் லட்சணம் அவனுக்கு சொன்ன லட்சணம் பரமாத்மாவுக்கு சொல்லப்பட்ட லட்சணம் ஜெகத் வியாபாரம் அதெல்லாம்
ஜெக சிருஷ்டித்துவம் அதெல்லாம் அது இந்த ஜெகத்யாபிரதி கணக்க ஜெகத்யாபிரதின்றது என்னது சிருஷ்டியாதி கர்த்திருத்தம்னு அர்த்தம் ஜெகத்தெல்லாம் வியாபரிக்கிறது வியாபரிக்கிறதுனாக்க செய்யறது அப்படின்னு அர்த்தம் பிரபஞ்சத்தெல்லாம் சிருஷ்டிக்கிறது அப்படிலாம் இருக்கக்கூடிய அந்த சா அது தன் லட்சணம் அவனுக்கே இருக்கக்கூடிய லட்சணம் எம்பெருமானுக்கு மாத்திரமே இருக்கக்கூடிய இந்த லட்சணமானது லட்சணம் சசியத்தை அந்யசிச்சு சசிய பரமாத்மாவுக்கும் அந்யசிய முக்தாத்மாவுக்கும் ரெண்டு பேருக்கும் எப்படி வரும் அணுகுமத ஏன்னா நீ சொன்ன பிறகு பார்த்தோம்னாக்கா அவனுக்கும் அதை அனுவர்த்திக்கிறது முக்தாத்மாவுக்கும் அனுவர்த்திக்கிறதுன்னு வந்துருமே ஈஸ்வரனுக்கும் ஈஸ்வரனை காட்டிலும் வேறுபட்ட முக்தாத்மாவுக்கும் இதை அனுவர்த்திக்கிறது அனுவர்த்திச்சுடுத்தோம்னாக்கா அப்ப ரெண்டுமே ஜெக சிருஷ்டி எல்லாம் பண்றது அப்படின்னு வந்துடும் ரெண்டு தத்துவமும் பிரம்ம தத்துவம் ஜீவ தத்துவம் இந்த ரெண்டு தத்துவமே சிருஷ்டியாதிகளை பண்றதுன்னு வந்துருமே அப்படி வந்துருதுன்னாக்கா எதுக்கு லட்சணம் சொல்ல வந்தோமோ அதை விட்டுட்டு வேற எதுக்கோ லட்சணம் கொடுத்தோன்னு ஆயிடும் அப்படி பண்ணினோம்னாக்கா அது லட்சணமே இல்லையாது அது லட்சணமே கிடையாது அது ஏன்னா லட்சணத்தை சொல்றவா இப்படி சொல்றா சஜாத்திய விஜாத்திய வியாவர்த்தகமா இருக்கணும் சஜாத்திய விஜாத்திய வியாவர்த்தகமா இருக்கணும் அப்படின்னாக்கா தனக்கு ஒண்டியே பொருந்தணும் எனக்கு சமமா இருக்கிற வாழ்க்கையும் வரக்கூடாது அந்த லட்சணம் எனக்காட்டும் வேறுபட்டு இருக்காளே அவாகிட்டையும் இருக்கக்கூடாது நான் இப்ப நம்ம மனுஷ ஜாதி மனுஷ ஜாத்தியில சொல்றது எனக்கு லட்சணம் சொல்லச்சு மனுஷ ஜாத்தியில என்ன மாதிரியே இருக்கிறவாளோட அந்த லட்சணம் பொருந்தக்கூடாது விஜாத்தியம் மிருக ஜாத்தியெல்லாம் இருக்கு அதோட என்னுடைய லட்சணம் பொருந்தக்கூடாது அப்ப எனக்கு மாத்திரமே இருக்கிற லட்சணம் எதுவோ அதுதான் அப்படின்னு சொல்லணும் அந்த மாதிரி பரமாத்மாவுக்கு லட்சணம் சொல்லச்சு இதுக்கு வேற அதுக்கு வேற அப்படின்னு சொல்றதை விட்டுட்டு ஒரே லட்சணத்தை ரெண்டுத்துக்கும் சொல்றோம் அப்படின்னு சொன்னா அது விரோதமா போயிடுவேன் அப்படி விரோதமா போற லட்சணம்ன்றது லட்சணமே இல்லை அதெல்லாம் இன்னும் விசதமா சொல்ல போற அடுத்த ஸ்லோகத்துல அதனால சாயுஜ சத்தத்துக்கு இது அர்த்தம் போக சாமியம் போக்கிய சாமியம் தான் அது வியாபாரத்திலும் இருக்கணும் அப்படின்னு அவன் ஆட்சேபிச்சான் அது தேவையில்லை அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்துல லட்சணத்தை வச்சுட்டு அடிக்கிறேன் இந்த ஸ்லோகத்தை சேவிக்கலாம் சாயுஜ்யம் போக சாமியம் சமகணி நிபுணை சப்த சக்தியாத்யபாதாத் தச்ச வியாபார சாமியே சுவசதின கடதே ஸ்வக்ரியா ஸ்வாதஹானே தஸ்மான் முக்தஸ்ய ஸ்ருஷ்டி ப்ரபதிரபி ஜகத் வியாபிரதிர் பிரம்ம துல்யா நைவம் தல்லக்ஷணம் சா கதமனுகமதஹ தஸ்ய சான்யஸ்ய ச ஸ்யாத் கவிதாத்யகசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.